அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, போட்டித் தேர்வுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். சென்ற பதிவில் நம்ம திருக்குறளுடைய முதல் டாபிக், இது ஒரு மதச்சார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம் அப்படின்றத பார்த்துருந்தோம். ஸோ அதற்கப்புறம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் திருக்குறளில் என்னென்னலாம் பயன்படுகிறது, அன்றாட வாழ்க்கைக்கு என்னென்ன கருத்துக்களை சொல்கிறாரு அப்படின்றத தான் பார்த்து கொண்டுறோம். நம்ம டெய்லி லைஃப்பில் என்னென்ன அட்வைஸ் நமக்கு வள்ளுவர் சொல்கிறார் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கிருக்கிறோம். வாங்க. ஸோ முதலில், ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிருப்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. வள்ளுவர் நம்மள்கிட்டே கேள்வி கேட்குறார் பாருங்களேன். அப்போ ஏதிலார் அப்படின்னா மற்றவர்கள் அப்போது நம்ம பிறர் அதான் சொல்கிறோம். ஏதிலார் குற்றம் போல் தன்னுடைய குற்றம் காண்கிருப்பின், அப்போ மற்றவர் ஏதாவது தவறு செய்தால் கண்டிப்பாக அது நம்ம கண்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் நாம் செய்யக்கூடிய தவறுகள் நமக்கு தெரியாது. நம்ம சரின்னு நினச்சி தப்பாக போயிட்டுருப்போம், தப்பான வழியில் ரொம்ப சரியாக போயிட்டு இருந்திருப்போம். அப்போ இதை தான் இங்கே சொல்கிறார். ஏதிலார் குற்றம் போல் தன்னுடைய குற்றத்தை காண்கிருப்பின், மற்றவன் தப்பு பண்ணுறான்றதை கண்டுபிடிக்கிறல, அதே மாதிரி உன்னுடைய குற்றத்தையும் நீ கண்டுபிடித்து விட்டால் தீது உண்டோ, தீமை ஏதாவது இருக்கா, மண்ணும் உயிர்க்கு. மண்ணும்னா நிலைப்பேருடைய இந்த உலகத்தை தான் சொல்கிறாரு. உயிர்கள், அப்போ உயிர்கள்னால் எல்லா உயிர்களையும் சொல்கிறார். அடுத்தவன் அந்த தப்பு பண்ணுறான்னு சொல்கிறல, அதே மாதிரி நீ உன்னுடைய தப்பை திருத்தி கொண்டால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த உயிருக்குமே தீமை இருக்கா அப்படின்றார். எந்த உயிருக்கும் தீமை இல்லை. இங்கே உயிர் அப்படின்றத அவர் அனைத்து உயிர்களைத்தான் சொல்கிறார். எந்த உயிர்களுக்கும் தீமை இருக்காது. நாம் மற்றவருடைய குற்றத்தை மேற்கோள் காட்டுறது மாதிரி நம்முடைய குற்றத்தையும் நாம் கண்டுபிடித்து விட்டால் அப்படின்னு முடிக்கிறாரு. அடுத்தது, காக்கை கரவா கரைந்து உண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உல. இந்த குரல் கொஞ்சம் வித்தியாசமான குரலாக இருக்கும். டிஎன்பிசியோட கொஸ்டின் பேட்டர்னே எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஸ்டின் டஃப்பாகவே இருக்காது, உறுதியாக கொஸ்டின் டஃப்பாகவே இருக்காது. எப்போ நமக்கு டஃப்பாக ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னா, டிஎன்பிசியோட கீ எக்ஸாம் எழுதி ஒரு ரெண்டு நாள் கழிச்சு கீ ரிலீஸ் பண்ணுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம் எழுதுவோம், செவ்வாய்க்கிழமை இல்லை புதன்கிழமை அந்த கீ ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நமக்கு டிஎன்பிசியினுடைய எக்ஸாம்ஸ் எல்லாம் ஈஸியாக இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டாக இந்த குரல் எடுத்தோன்னா, கேள்வி இதுதான், காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீராக்கே உள என்ற குரலில் வள்ளுவர் எத்தனை பறவைகளை மேற்கோள் காட்டுகிறார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்சர் பண்ணும். காக்கை அன்னம் போடுறார் ரெண்டு, ஃபஸ்ட் ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ ரெண்டுன்னு வச்சுருப்பாங்க, அடிச்சு வச்சுட்டு வந்துடும். இதெல்லாம் ஒரு கொஸ்டினா அப்படின்லாம் வெளியே வந்து தான் சொல்லுவோம். எழுதி வச்சுக்கோங்க, எக்ஸாம் முடித்தோம் நிறைய பேர் வருவாங்க, கொஸ்டின் ஈஸி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் கட் ஆஃப் கிளியர் பண்ணியிருக்க மாட்டாங்க. காரணம் இதுதான். அப்போ ரொம்ப எளிமையான கேள்வியாக தெரியும், உள்ளே போய் அர்த்தத்தை புரிந்து கொண்டால் தான் தெரியும். இங்கே அவர் காகத்தை மட்டும்தான் பதிவிடுறாரு, அன்னத்தை பற்றி பேசவே இல்லை. அப்போ இதெல்லாம் இன்டெப்த்தாக தான் பார்த்தா நமக்கு புரியும். இது போன்ற கேள்விகள்லாம் டிஎன்பிசி கேட்பாங்க சார். ஸோ பார்ப்போம். காக்கை கரவா கரைந்து உண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உல. அப்போ காக்கை என்பது காகத்தை குறிக்குது. கரவா அப்படின்னா ஸோ கூப்பிடுறது, அழைப்பது, கரவா அழைத்தல், வாடா அப்படின்னு அழைக்கிற மாதிரி. கரைந்து உண்ணும், அப்போ காகத்துக்கு நம்ம சோறு வச்சோன்னா தனியாக அது மட்டும் வந்து சாப்பிடாது, அது காக்கான்னு கரைந்து தான் எல்லா காகத்தையும் கூப்பிட்டு அங்காளி பங்காளிகள்லாம் வாங்கன்ற மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு தான் அது சாப்பிடும். காக்கை கரவா கரைந்து உண்ணும் அப்படி தான் அதை சாப்பிடுது. ஆக்கமும், ஆக்கம்னா செல்வம், இந்த செல்வமும் அன்ன நீரார்க்கே உல, அன்னன்னா அது போன்ற, அது போல் அப்படின்னு அர்த்தம். அப்போ செல்வமும் அது போன்ற தன்மையுடையவர்களுக்கு, அதான் நீரார்க்கே உல, உலனா உள்ளது. அப்போது அன்ன நீரார்க்கேனா அது போன்ற தன்மை உடையவர்கள், அப்போது இருப்பதை பகிர்ந்து உண்பவர்கள், இருப்பதை பகிர்ந்து கொடுப்பவர்கள் கிட்ட தான் செல்வமும் சேரும் அப்படின்னு சொல்கிறாரு. கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஒரு பக்கம் கொடுத்தா நமக்கு மேலே இருக்க நம்ம கொடுப்பாண்டா அப்படின்னு நம்ம நம்புவோம் இல்லையா? எஸ். ஸோ நம்ம உழைத்தால் தான் நமக்கு சாப்பாடு, அது வேற. ஆனால் நாம் கொடுப்பது ஏதோ ஒரு வகையில் நமக்கு திரும்ப வரும். அதைத்தான் இங்கே வள்ளுவர் சொல்கிறார். காகம் எப்படி தனக்கு இருக்கக்கூடிய உணவை கரைந்து எல்லாருக்கும் பகிர்ந்து சாப்பிடுகிறதோ, அதே போல்தான் செல்வமும் அதே போன்ற தன்மை உடையவர்கள்ட்ட மட்டும்தான் சேரும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த குரல், யாதானும் நாடாமாள் ஊராமாள் என் ஒருவன் சாந்துணையும் கள்ளாதவாறு அப்படின்னு சொல்கிறார். அதை கல்வி பற்றி இப்போ தான் பேசுகிறார். அப்போ கல்லாதவர்களை பற்றி இந்த இடத்துல சொல்கிறார். யாதானும், அப்போது யானா எதை அப்படின்னு தான் அர்த்தம். எது யான்றது தமிழுக்கு மட்டும்தான் ஒரு சிறப்பு இருக்குது, ஒரே ஒரு எழுத்து தான்,
அது பல மீனிங் கொடுக்கும். ஒரு சொல் இல்லை, ஒரு எழுத்து, ஆனால் பழமொழி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு எழுத்து பழமொழி. அப்போ யா அப்படின்றது ஒரு எழுத்து தான், அது எதைன்னு ஒரு மீனிங்கே கொடுக்குது. பாருங்கள், யாதானும் அப்போது எதை, எது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் நாடாமாள் அப்படின்றார், ஊராமாள் அப்படின்றார். அப்போது எந்த பொருளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நாடாகும் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம், ஊராகும் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நாடாமாள், ஊராமாள் அப்படின்னா நாடாகும், ஊராகும், ஏதோ ஒன்று கூட நாடாக இருக்கலாம், அது அவன் நாடாக இருக்கும், அவன் ஊர் மாதிரி மாறிடும். என் ஒருவன், என் என்ற சொல் இந்த இடத்துல என்ன அப்படின்றது தான் குறிக்குது. என்ன, எவன் அப்படின்னு தான் குறிக்குது. என் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. அப்போ எதுவாக இருந்தாலும் தன்னுடைய நாடாக மாறிவிடும், ஊராக மாறிவிடும். அப்படி இருந்தாலும் கூட ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறுன்றார். அப்போ சாம்னா இறப்பு. படித்தவர்களை பற்றி இந்த இடத்துல பேசுகிறார். அப்போ படித்தவர்களுக்கு அவர் எங்கே போனாலும் அது அவருடைய நாடாக மாறிவிடும், அவருடைய ஊராக மாறிவிடும். இருந்தாலும் கூட, அப்படி இருந்தாலும் கூட ஏன் இவங்க சாந்துணையும், அப்போ இறக்கின்ற வரையும் கூட கல்லாமல் இருக்கிறார்கள்? இது நமக்கு கூட சொல்லலாம், எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே. குரூப் டூ பாஸ் ஆகிட்டா முனிசிபல் கமிஷனருக்கு, டிசிடிஓருக்கு, சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், ரெவன்யூ அசிஸ்டண்ட்டுன்னு, அசிஸ்டன்ட் ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர்னு எக்கச்சக்கமான போஸ்ட் இருக்குது. இதெல்லாம் தெரிந்திருந்தும் கூட என் ஒருவன் கல்லாதவாருன்னு சொல்கிறார். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் ஏன்டா படிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறார். அதான், யாதானும் நாடாமாள், ஊராமாள், என் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. எதுவாக இருந்தாலும் நாடாகும், ஊராகும் படித்தவர்களுக்கு. அப்படி தெரிந்திருந்தாலும் கூட ஏன் யாருமே இறக்கும் வரை கல்லாமல் இருக்கின்றீர்கள் அப்படின்னு கேட்குறார் சார். இது ஒரு உரை. இப்போ திருக்குறளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 11 உரை எழுதியிருக்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் உரை எழுதியிருக்கிறாங்க. ஸோ ஒரு உரையில் இதுதான் நமக்கு அர்த்தமாக கொடுக்குறான். இன்னொரு உரையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ யாதானும் எதுவாக இருந்தாலும் நாடாமல் ஊராமால். அப்போ நெடில் வந்துருச்சு பாருங்க, நாடா அப்படின்னா நாடாமல் அப்படின்னு அர்த்தம். ஸோ டிபெண்ட் பண்ணாமல், அப்போ எதையுமே டிபெண்ட் பண்ணாமல். ஊராமல் அப்படின்னா, ஸோ உணர்தல், ஊரா அப்படின்னா உணராமல். நெடில், தமிழை பொறுத்தவரை நெடில் வந்துருச்சுனாலே நெகட்டிவ் மீனிங். அப்போது நாடா அப்படின்னா நாடாமல், ஊரா அப்படின்னா உணராமல், என் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. அப்போது நமக்கு கல்வி தேவை அப்படின்றதுனால, எங் கல்வி தேவைன்றது தெரிந்திருந்தும் கூட இவன் போய் போய் அணுக மாட்டேங்கிறான், நாடாமல் போய் உணராமல் படிக்காமே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அடுத்த குறள். ஸோ இந்த குறள் நமக்கு குரூப் டூ மாடல் க்வெஸ்சன் பேப்பரில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதான் கரெக்டாக அந்த அச்சொல்லையை மட்டும் தனியாக கொடுத்துருக்கேன். சொல்லுக சொல்லை பிரிது ஓர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. அப்போ சொல்லுக அப்படின்னு சொல்கிறார். அப்போ சொல்லுக அப்படின்னா சொல்லு, நீ சொல்லக்கூடிய இந்த சொல் பிரிது ஓர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. அப்போது வெளியிருந்து பார்க்குறப்ப புரியாத மாதிரி தெரியும். ஃபஸ்ட் என்ன சொல்கிறார் பாருங்கள், சொல்லுக. அப்போ சொல்லு, நீ சொல்லக்கூடிய அந்த சொல் பிரிது ஓர் சொல் அப்படின்றார். நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், சொல்லுக. என்னுடைய இந்த சொல் வேறொரு சொல்லினால் வென்று விடுகிறது. யாரோ ஒருவர் கேட்கும்பொழுது நான் மெட்ராஸ்ன்னு சொல்கிறேன், அவர் சென்னைன்னு சொல்கிறார். இப்போ நான் சொன்னது தவறாகி விட்டது இல்லவா? சரி, இதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார், தெரிஞ்சால் பேசு, இல்லைன்னா பேசாத. உனக்கு உண்மையிலுமே தெரிந்தால் பேசு. நீ சொல்லக்கூடிய அந்த சொல்லை வேறு ஒரு சொல் ரீப்ளேஸ் பண்ணிடக்கூடாது. அப்போ தெரிஞ்சால் பேசு, இல்லைன்னா அமைதியார். இதைத்தான் சொல்ல வராரு பாருங்கள். அப்போ சொல்லுக சொல்லை பிரிது ஓர் சொல் நம்ம ஆல்ரெடி சொன்ன அந்த சொல்லை வெல்லும் சொல் இல்லாமல் இருப்பதா அப்படின்றதை அறிந்து பேசு அப்படின்னு சொல்கிறாரு. இது நமக்கு மாடல் பேப்பரில் கேட்டிருந்தாங்க சார். அச்சொல்லை அப்படின்ற வார்த்தை எந்த சொல்லை குறிப்பிடுகிறது? அப்போ இந்த இடத்துல எந்த சொல்லை குறிப்பிடுகிறது அச்சொல்லைனா? மற்றவர்கள் யாராலும் வெல்ல முடியாத ஒரு சொல். இப்போது நீங்கள் கேட்குறப்பையே நான் தமிழகத்துடைய தலைநகரம் சென்னை அப்படின்னு சொல்லிட்டா என்னுடைய சொல் வேற ஏதாவது சொல்லால் வெல்ல முடியுமா? கண்டிப்பாக கிடையாது, அதுதான் ஆன்சர். ஸோ அது போன்ற சொற்களைத்தான் பயன்படுத்த வேண்டும். உனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சதுன்னா சொல்லு, நீ சொல்லக்கூடிய வார்த்தையை வேறு ஒரு நபரோ வேறு ஒரு சொல்லோ வென்றுவிடக்கூடாது அப்படின்றத இந்த குரலை பதிவு பண்ணுறாரு. அடுத்தது, அகன் அமர்ந்து ஈதலின் நன்றே முகன் அமர்ந்து இன்சொலன் ஆகப்பெறின்.
அப்போ அகன் அமர்ந்து ஈதலின் நன்றே. அகன் அப்படின்னா அகம், மனசு. அமர்ந்து அப்படின்னா ஸோ மனதில் விரும்பின்னு அர்த்தம். அமர்ந்துன்னா நம்ம சிட்டிங், உட்கார்றதுன்னு நினைக்கிறோம். இந்த இடத்துல மனதில் நிறுத்துதல், மனது விரும்புதல் அப்படின்னு அர்த்தம். மனம் விரும்பி ஈதலின் நன்றே. ஈதல் அப்படின்னா வள்ளுவர் ஈதல்னு ஒரு அதிகாரமே கொடுத்துருக்கிறார். அப்போ ஈதல்னா அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எதிர்பார்க்காமல் கொடுப்பது தான் ஈதல், சரிங்களா? ஈகை என்பது எதிர்பார்க்காமல் கொடுப்பது தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அகன் அமர்ந்து ஈதலின் நன்றே, மனதில் விரும்பி ஈகை கொடுப்பது நல்லது. முடிச்சிட்டாரா? மனம் விரும்பி நாம் ஈகை கொடுப்பது நல்லது, அதை விட எது நல்லதுன்னு சொல்கிறாரா? முகன் அமர்ந்து, அப்போது அமர்ந்துனா என்னன்னு பார்த்தோம், விரும்பி. அப்போ முகம்னா நம்முடைய ஃபேஸ், முகம். அப்போ முகம் விரும்பி இனிய சொற்கள், இன்சொலன் அப்படினா இனின்னா இனிமை, இனிமையான சொற்களை ஆகப்பெறின். அப்போ எப்படி மனசார ஒருவருக்கு உதவி செய்கிறோமோ அது நல்லது. அதை விட மிகப்பெரிய நல்லதாக என்ன சொல்கிறாருன்னா, முகம் மலர்ந்து. ஸோ முகம் மலர்ந்துன்னு சொல்கிறோம். அப்போ புன்னகையோடு, முகம் புன்னகை, முகம் விரும்பினா தானே, விரும்பு செய்தால் புன்னகை இருக்கும். அப்போ முகம் மலர்ந்து புன்னகையோடு இனிமையான சொற்களை கூற வேண்டும். யாரோ ஒருவர் நம்ம கிட்டக்கு வந்து பிச்சை எடுக்கிறார், எனக்கு சாப்பாடு வழி இல்லை அப்படின்னு. அவருக்கு மனசார நீங்கள் ஒரு 100 ரூபாய் கொடுக்கறத விட, மனசார அவருக்கு ஈதல் செய்வதை விட, முகமலர்ந்து புன்னகையோட ஒன்றும் கவலைப்படாத, இதுவும் கடந்து போகும், உழைப்பை கைவிட்டுறாதன்னு இனிமையான சொற்களை கூறுங்க, அதுதான் நல்லதுன்னு சொல்கிறார். அடுத்தது வாய்மை. இந்த வாய்மைன்றது முக்கியம் இல்லையா? இன்றைக்கி அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுவது தான். அப்போ வாய்மை அப்படின்னு சொல்கிறாரு. வாய்மை எனப்படுவது யாது எனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல். இப்போ வாய்மை எனப்படுவது யாது எனின், வாய்மைனா என்ன அப்படின்னு கேட்டால், யாதொன்றும், யாது அப்போ எதுவுமே, தீமை இல்லாத சொல்லல். அப்போ தீமை இல்லாத சொற்களை பேசுவது தான் வாய்மைன்ட்டார். அப்போ இந்த இடத்துல அவர் வாய்மைன்ற அதிகாரத்தில் முதல் குரல் இது தான், உண்மையை பேசுறதுன்னு சொல்ல வரல அவர். தீமை இல்லாத சொற்களை பேசுவது தான் வாய்மை, தீமையே இல்லாத சொற்களை பேசுவது தான் வாய்மை அப்படின்னு சொல்கிறாரு. வாய்மை எனப்படுவது யாது எனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல், தீமை இல்லாத சொற்களை பயன்படுத்துவது. நிறைய பேர் இதை தான் சொல்லி சுற்றிக்கிட்டு இருப்போம். பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். ஆர்மையான சொல்லியிருக்கிறார், ஒரு சில விஷயங்களுக்கு ஏற்றுக்கலாம் இதை. பொய்மையும் வாய்மை இடத்த, அப்போ பொய்மைன்னா பொய், அப்போது நற்றினை பார்த்திங்கன்னா பொய், பொதி அப்படிலாம் சொல்லுது, கொடுஞ்சொல் அப்படின்னே சொல்லுது நற்றினை. அந்த பொய்மையும் வாய்மை இடத்த, அப்போது உண்மைக்கு புறம்பாக பொய்யை கூட சொல்லலாம்ன்றார். பொய்மையும் வாய்மை இடத்த, இங்கே தான் நம்ம யோசிப்போம், 3 சீரில் முடிச்சிருவார்ல, அப்போது பொய் பேச சொல்லிட்டாரா அப்படின்னா அதுக்கு விளக்கு உரையே அவர் சொல்கிற ரீசனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவள் பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். ஸோ நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு பொய்யினால் நன்மை பயக்கின்றது என்றால் பொய் சொல்லலாம், வாய்மைக்கு பதிலாக பொய் சொல்லலாம். ஸோ எடுத்துக்காட்டால் டீச்சர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, க்வெஸ்சன் பேப்பர் டஃப்பாக எடுத்திருந்தாலும் கூட, க்வெஸ்சன் பேப்பர் டஃப் அப்படின்னு சொல்லிட்டா இந்த பார்டரில் இருக்கிறவங்க ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யோசிப்போம், சும்மாவே கஷ்டம், இதில் க்வெஸ்சன் பேப்பர் டஃப் வரையா அப்படின்னு சொல்லி நம்ம படிக்க மாட்டோம். அப்போ அந்த மாதிரி தருணங்களில் க்வெஸ்சன் பேப்பர் ஈஸின்னு ஒரு பொய்னா அது. ஆனால் க்வெஸ்சன் பேப்பர் டஃப்னு தெரியும், வாத்தியாருக்கு தெரியாதா? எடுத்து க்வெஸ்சன் எடுத்தவரு தெரியும்ல, க்வெஸ்சன் டஃப்பாக எடுத்திருக்கோம் தெரிந்திருந்தாலும் க்வெஸ்டின் ஈஸின்னு சொல்லிட்டா அப்பா க்வெஸ்டின் ஈஸி தானாவும் நம்ம படிப்போம். அதான் சொல்கிறார், பொய்மையும் வாய்மை எடுத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். ஈஸின்னு சொன்னால் தான் அவன் படிப்பான், உனக்கு தெரியுதா? பொய்யாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு அப்படின்றார், பொருத்தமாக சொல்லுன்ற மாதிரி சொல்கிறார். இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்து விடல். அப்போது இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்து விடல் அப்படின்னு சொல்கிறாரு. நமக்கு சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்னா செய்தாரை ஒருத்தல், அப்போ ஒருத்தல் தான் பொருத்தல், பொறுமையாக இருக்க சொல்கிறாரு அப்படின்னே சொல்கிறோம். ஆனால் வள்ளுவர் இந்த இடத்துல பொறுமையாக இருக்கவே சொல்லலை. பொறுமை பற்றி பொறையுடைமைன்ற ஒரு அதிகாரத்தில் பேசியிருக்கிறார், பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு. இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இன்னா செய்தாரை ஒருத்தல் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஒருத்தல் அப்படின்னா தண்டித்தல் தான் தமிழாக்கம். அப்போ இன்னானா இனிமை இல்லாத, தீமை துன்பம் தந்தவர்.
இந்த இன்னா செய்தாரை ஒறுத்தல், அப்போ இனிமை இல்லாத செயல்களை செய்தவரை தண்டித்தல்ன்றார். அப்போ உனக்கு ஒருத்தன் தவறு செய்து விட்டான், துன்பத்தை கொடுத்து விட்டான் அப்படின்னா அவனை தண்டி அப்படின்னு சொல்லிட்டார். ஒறுத்தல், தண்டிச்சிரு, எப்படி தண்டிக்கணுன்றத தான் சொல்கிறார். அவர் நான நன்னயம் செய்து விடல். அப்போ அவர்னா நமக்கு இன்னா செய்தவர். இப்போ இந்த குரலை கொடுத்து எப்படி சார் கஷ்டின் கேட்கலாம்? இன்னா செய்தாரை ஒறுத்தல், அவர் நான நன்னயம் செய்து விடல். இந்த குரலில் அவர் என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? பண்புடையவர், பண்பு இல்லாதவர், தீமையை கொடுத்தவர், துன்பம் ஈந்தவர் அப்படின்னு சொல்லி ஆடன் அவுட் மாதிரி நம்ம கேட்கலாம் சார். அப்போ இதில் நம்ம இந்த குரலுக்கு என்ன எடுத்துக்கலாம்? அவர் அப்படின்றவர் நமக்கு பண்பில்லாதவர் தான் அவர். ஆனால் கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது பெஸ்ட்டுன்னு தான் பார்க்கணும். போட்டித் தேர்வுகளை பொறுத்தவரை கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது பெஸ்ட்டுன்னு தான் பார்க்கணும். இதில் அவர் அப்படின்றவர் அந்த இன்னா செய்தவர் தான். அவர் பண்பில்லாதவரா? ஆமாம். பொறாமை உடையவரா? இருக்கலாம். அப்போ இதெல்லாமே நம்ம ஆப்டாக இருக்கான்னு கேட்டால் இருக்குது. ஆனால் இந்த ரெண்டு ஆப்ஷனோட பெஸ்ட்டான ஆப்ஷன் என்ன? நமக்கு துன்பம் தந்தவர், தீமை செய்தவர். அப்போ இது ரெண்டுமே பெஸ்ட்டாக இருக்குது. அப்போ சூஸ் த பெஸ்ட்டுன்றப்ப எந்த ஆப்ஷன் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கோ, பெஸ்ட்டாக இருக்க ஆப்ஷனை இங்கே யூஸ் பண்ணணும். இன்னா செய்தாரை ஒறுத்தல், அவர் நான நன்னயம் செய்து விடல். அப்போது சிறிய வயதிலிருந்து நமக்கு பொறுத்தல், அப்போ இன்னா செய்தார்னா தீமை செய்தவர், இந்த தீமை செய்தவரை பொறுத்து கொள்ளுதல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. வள்ளுவர் உங்களை மன்னிக்க சொல்லவே கிடையாது, தண்டிக்க தான் சொல்கிறாரு. ஆனால் எப்படி தண்டிக்க வேண்டும்? அவருக்கு நல்லது பண்ணி தண்டி. யோசிப்போம், சே இந்த மனுஷனுக்கு போய் இப்படி பண்ணிட்டோம்டானு. அதுதான் அவர் நானா வெட்கப்படும். அவர் வெட்கப்படும் அளவுக்கு நாம் நன்மை செய்தவர்களை தண்டிக்கணும்னு சொல்கிறாரு. இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். நம்ம நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம பார்த்துருப்போம். ஒரு சிலரை நம்ம ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே நமக்கு இன்னா செய்திருக்கலாம். ஏன் டீச்சரே படிங்க அப்படின்னு சொல்லி உங்களை திட்டிருக்கல எல்லோரும் அடியும். அவருக்கு நம்ம என்ன பண்ணணும்? நல்ல மார்க் வாங்கி காட்டணும். சே இவனை போய் திட்டமாடா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு. எஸ் அடுத்தது, அறிவினுள் எல்லாம் தலை என்ப தீய செருவார்க்கும் செய்யாவிடல். அப்போ அறிவினுள் எல்லாம் தலை என்ப அப்படின்னு சொல்லுது. அப்போ அறிவை விட தலையாயது ஏதோ இருக்காம், அறிவை விட தலையாயது. அப்போ இவர் இவ்வளோ நேரம் அறிவு தான் தலையாயதுன்னு சொல்லியிருக்கிறாரு, இப்போது அறிவை விட தலையாயது இருக்குன்றார். அது என்ன என்றால் தீய செருவார்க்கும் செய்யாவிடல். இப்போ இந்த ரெண்டு வார்த்தைகளை இந்த ரெண்டு சரி மாற்றிட்டால் நமக்கு புரிஞ்சிடும். செருவார் அப்படின்னா பகைவர். அப்போ செருவார்க்கும்னா பகைவருக்கும். தீய செய்யா விடல், தீய செய்யா விடல் அப்படின்ற. அப்போ செய்யா நெடில் வந்துருச்சுன்னா அப்போ என்ன அர்த்தம்? நெகட்டிவ் மீனிங் வந்துடும். செய்யானா நெடில், நெகட்டிவ். அப்போ வாசிக்கிற மாற்றி வாசித்தா புரிஞ்சிடும் நமக்கு. அறிவினுள் எல்லாம் தலை என்ப செருவாருக்கும் தீய செய்யா விடல். அப்போ பகைவர்களுக்கு கூட தீமை செய்யவிடாமல் இருப்பது தான் அறிவை விட தலையாயதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ பகைவராக இருந்தாலும் பகைவரையும் நம்ம தீமை செய்யவிடக்கூடாது. பகைவர் ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். பகைவருக்கும் நம்ம தீமை செஞ்சிடக்கூடாது, நம்ம பகைவன் தானே அப்படின்னு சொல்லி தீமை செய்துவிடக்கூடாது. அந்த அர்த்தத்தையும் குறிக்கின்றது. பகைவன் தீமை செய்தால் அதையும் நம்ம தடுக்கணுன்றார். ஆல்ரெடி அவன் பகைவன், செருவார், மாற்று கருத்து உடையவன். அவன் தீமை செய்கின்ற பொழுது அதை நாம் அவனை செய்ய விடக்கூடாது, தடுக்கணும். ஸோ ரெண்டு ஆங்கிளை கூட பார்த்துக்கலாம், ரெண்டுமே சரிதான். அப்போ அறிவார்ந்தவர்கள் அறிவை விட தலையாயது. பகைவன் தப்பு செஞ்சால் அதை தடுக்க வேண்டும், பகைவனுக்கும் நாம் தப்பு செஞ்சிடக்கூடாது. இது ரெண்டுமே அர்த்தமாக தான் சொல்கிறாரு. அவர் என்ன பிரச்சனைனா அவர் ஏழு சீரில் முடிச்சிட்டார், ரொம்ப சிக்கனமாக எழுதிட்டார் ஏழே சீரில். அப்போது உரை தொல்காப்பியர் தான் சொல்லுவார். அப்போது எழுத்து சொல் பொருள் அப்படின்னு சொல்கிறார். இந்த எழுத்து அப்படின்றது எல்லாருக்கும் ஒன்று தான் இல்லையா? அப்போ இந்த எழுத்துக்கெல்லாம் என்ன எழுத்துனா எல்லாருக்கும் அது ஒரே எழுத்து தான். பொருள் அப்படின்றதும் ஒரே பொருள் தான். அப்படியா எல்லாருக்கும் கிடையாது. எடுத்துக்காட்டால் இந்த சீரை சொல்லலாம், நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது நல்ல குடும்பம் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரே சொல்லு தான், ஆனால் அதை எடுத்துக்கொள்பவர்கிட்ட வச்சு தான் பொருள் மாறும். ஒருத்தர் நல்ல குடும்பம்னு உண்மையிலுமே நல்ல குடும்பத்தை சொல்லியிருப்பார், ஆனால் நம்ம அதை எப்படி யோசிச்சிருப்போம்? நல்ல குடும்பம் ஸ்லாங்கு தான் மாறுது, மீனிங் மாறிடுது இல்லையா? ஸோ அதே தான் இந்த வள்ளுவர் ஏழு சீரில் முடிச்சிட்டாரு. இவருக்கு உரை எழுதிய உரை ஆசிரியர்கள் ஒவ்வொரு ஆங்கிளையும் பார்த்துருக்குறாங்க. அப்போ நம்ம எல்லா ஆங்கிளையும் பார்த்தா மட்டும்தான் நமக்கு அந்த சூஸ் த பெஸ்ட் அப்படின்றத நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். 200 க்வெஸ்டியுமே நமக்கு சூஸ் த பெஸ்ட்டு தான். ஏபிசிடி இது 4 எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை தான் செலக்ட் பண்ணணும்.
ட்ரெஸ் எடுக்க போகிறோம், எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை தானே செலக்ட் பண்ணுறோம். விட்டுட்டு வந்துடுமா, எனக்கு ஊதா கலர் ட்ரெஸ் தான் எடுத்துக்க போகிறேன், ஓன்லி ப்ளூ கலர்னு போகிறோமா, எது பெஸ்ட்டாக? ஊதா கலர்லேயே எத்தனையோ வெரைட்டி இருக்குது இல்லையா? ஸோ அப்போ எது பெஸ்ட்டோ அதான் செலக்ட் பண்ணுறோம். சார் அதே தான் இந்த போட்டித் தேர்வுகளை பொறுத்தவரை 200 க்வெஸ்டினுமே சூஸ் த பெஸ்ட்டு தான், எந்த ஆப்ஷன் மேட்சாக இருக்கோ அதை தான் நம்ம செலக்ட் பண்ணோம் சரிங்களா. ஸோ இப்போ ரெண்டு விதமாக கூட இந்த குறளை நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். தீயவர்கள் பகைவர்களுக்கு கூட தீமை செஞ்சிடக்கூடாது அப்படின்னாலும் அர்த்தம்தான், பகைவன் தீமை செய்தால் கூட அதை செய்ய விடாமல் தடுக்க வேண்டும்னாலும் அதுக்கு சரியான அர்த்தம்தான். அடுத்த குறள், தீயினால் சுட்ட புண் உள் ஆறும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. அப்போ தீயினால் சுட்ட புண் உள் ஆறும், அப்போ தீயில் சுட்டுட்டால் கூட அது உள் ஆறிவிடும். ஆமாம், தீயில் தீக்காயம் பட்டால் கூட அது ஒரு கட்டத்தில் ஆறிவிடும் இல்லையா, அது ஆறிவிடும் கரெக்டு. ஆறாதே, ஏதோ ஒன்று ஆறாமல் இருக்கான். நாவினால் சுட்டவடு, அப்போ நாவினால், நாவினால் எப்படி சார் சுட முடியும் அப்படின்னா, நாவிலிருந்து வரக்கூடிய இந்த வார்த்தைகள், இந்த வார்த்தைகளால் நம்ம எதையாவது கொட்டிட்டோம், வார்த்தைகளை கொட்டி விட்டால் அது ஆறாது. நம்ம இன்றைக்கு வரை சொல்லிக்கிட்டு இருப்போம், அந்த வார்த்தையினை கேட்டான்னு நியாயமாக தான் கேட்டிருப்பார் வாத்தியார் கூட, படிக்காமல் வந்துட்ட இப்படியே இரு அப்படின்னு சொல்லியிருப்பார். அதிகபட்சம் போனால் கொஞ்சம் திட்டமாக ஏதாவது சொல்லியிருந்திருப்பார். ஆனால் நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்போம், எத்தனை வருஷம் ஆனாலும் சொல்லுவோம். அந்த சார் ஒரு 10 ஸ்கூல்லாம் முடித்து வேலைக்கெலாம் போயிருப்போம், இருந்தாலும் சொல்லுவோம் அந்த சார் ஒரு தடவை கிளாஸில் இப்படி சொல்லிட்டாரான்னு. இதைத்தான் சொல்கிறார், தீயினால் சுட்ட புண் கூட ஆறிவிடும் ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆறாது. அப்போது நம்முடைய நாவினை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். இப்போ இதை இன்டெரக்டாக அவர் மீனிங் சொல்ல வரார். என்ன தான் அதில் சொல்ல வராரு அப்படின்னா, தீயில் சுட்டால் ஆறிடும், நாவினை சுட்டால் ஆறாது. அப்போ என்ன சொல்ல வருகிறார், நல்ல வார்த்தைகளை நாம் பயன்படுத்த வேண்டும். ஒன்ஸ் நம்ம வார்த்தைகளை கொட்டிவிட்டால் அதை அள்ள முடியாது, அதனால் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் அப்படின்றத அப்படி இந்த குறள் மூலம் நமக்கு சொல்கிறாரு. அடுத்தது, நிறையா பேருந்துகளில் இதை நம்ம பார்த்துருப்போம், யாகாவார் ஆயினும் நா காக்க காவாக்கால் சோ ஹாப்பர் சொல் இழுக்குப்பட்டு. யா காவாராயினும், இப்போ ரெண்டு வார்த்தைகள் தான் நம்ம ஆல்ரெடி சொன்னதா, யா அப்படின்றது எதை எந்தன்லாம் கூட குறிக்கும். அப்போ யா காவாராயினும், காவார் அப்படின்னா நெடில் வந்துருச்சு இல்லையா, காவார் அப்போ காக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். அப்போது எதை காக்கவில்லை என்றாலும், அப்போ அதான் யா காவாராயினும். நம்ம தான் நிறையா திருக்குறளாக அர்த்தத்தை நம்ம மாற்றிருப்போம், இன்னா செய்தாரே ஒருத்தல் மாதிரி பொறுமையாக இருக்க சொல்கிறாரு அப்படின்னா, அவர் அங்கே தண்டிக்க தான் சொல்லியிருப்பார். இதை நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம சின்ன வயசில் இல்லை நம்ம அப்படி புரிந்து கொள்வோம், யா அப்படின்னா யார், அப்போ யாராக இருந்தாலும் நாவினை காத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு. வள்ளுவர் அப்படி சொல்லவே இல்லை, யா என்றால் எதை, எதை காக்கவில்லை என்றாலும் கூட, அதான் காவார் ஆயினும், காவார்னா காக்கவில்லை. அப்போது எதை காக்கவில்லை என்றாலும் கூட காக்க நாவினை காத்து கொள்ள வேண்டும். பாருங்க, யா என்றது ஒரே ஒரு எழுத்து தான், எதைன்னு ஒரு அர்த்தத்தை கொடுக்குது, அதே மாதிரி நா அப்படின்றது ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரே ஒரு எழுத்து தான், நாக்கை குறிக்கின்றது. அப்போ யா காவார் ஆயினும் நா காக்க, எதை காக்கவில்லை என்றாலும் நாவினை காத்து கொள்ள வேண்டும். காவாக்கால் காக்கவில்லை என்றால், சோகாப்பர் சொல் இழுக்குப்பட்டு, அப்படி காக்கவில்லை என்றால் சோகாப்பர் சொல் இழுக்குப்பட்டு, அப்போது சொற்களினால் துன்பப்பட்டு மாட்டிக்குவீங்கன்னு சொல்கிறாரு. இந்த குறள் பார்க்குறோம் இல்லையா, யாகவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்குப்பட்டு. இதை நமக்கு பொது தமிழில் கேட்டால் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, அர்த்தத்தை கேட்கலாம், மீனிங் சொன்னம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ யா என்ற ஒரே ஒரு எழுத்து என்ன அர்த்தத்தில் இந்த குறளில் கையாளப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்கலாம். இந்த நா என்பது இந்த குறளில் எந்த பொருளில் கையாளப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த நா அப்படின்றத நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அப்போ நா என்பது நாக்கு அப்படின்றது தான் குறிக்குது இல்லையா. இந்த குறளில் நா என்பதற்கான அர்த்தம் என்ன, நாக்கு தான். ஆனால் வள்ளுவர் நாக்கு என்ற வார்த்தையை தான் இங்கே பயன்படுத்துகிறாரா அப்படின்னா, கிடையாது. அப்போ நாவிலிருந்து பிறக்கக்கூடிய வார்த்தைகளை தான் சொல்கிறார். அப்போ கிறிஸ்டின் கேட்குறப்பயே நா என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா, நாக்கை குறிக்கிறது, அதுதான் கரெக்ட் இல்லையா. நா என்பது நாக்கை குறிக்கிறது. ஆனால் இந்த க்வெஸ்சன் கேட்குறப்பயே வள்ளுவர் நா என்ற இந்த எழுத்தை எந்த பொருளில் கையாண்டிருக்கிறார் அப்படின்னா, வார்த்தை இந்த பொருளில் தான் கையாண்டிருக்கிறார். அப்போ கேள்வியை நம்ம உன்னிப்பாக கவனிச்சுக்கணும்.
கேள்வியை உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப எளிமையானதாக இருக்கும், சரிங்களா? எஸ். ஸோ இது நம்ம வாழ்க்கையிலும் கூட நமக்கு ரொம்ப முக்கியம். நாம் எதை காக்கவில்லை என்றாலும் கூட நம்முடைய வார்த்தைகள் நாவினை காத்து கொள்ள வேண்டும். அப்படி காக்கவில்லை என்றால் சொல் இழுக்குப்பட்டு துன்பப்படுவோம். இதை தான் இதுக்கு முன்னாடி குறளையுமே அருமையாக சொல்லியிருக்கிறார். நாவினால் சுட்டது வடுவாகவே இருக்கும், ஒரு முறை நம்ம கொட்டிட்டோன்னா மீண்டும் அள்ள முடியாது அப்படின்றது தான் ஸோ ஆழமாக பதிவிடுகிறார். இந்த அதிகாரம் முழுக முழுக தான் சொல்கிறார் நாவினை சரியாக பயன்படுத்த வேண்டும் அப்படின்றத, சரிங்களா? ஒருவேளை தமிழ் சொசைட்டி ரிலேட்டட் எப்படி சார் கேட்கலாம் அப்படின்னா, இதே குறளை ஆல்ரெடி கேட்டிருக்கிறாங்க. அப்போ யாரை நாவை காப்பாற்ற சொல்லுமாறு வள்ளுவர் பதிவிடுகிறார் அப்படின்னு சொல்லி குரூப் டூவோட மாடல் க்வெஸ்சன் பேப்பரில் கேட்டிருந்தாங்க. யாருக்கு பதிவிடுகிறார்? எல்லோருக்கும் தான் பதிவிடுகிறார். எல்லோருமே நம்மளுடைய நாவை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அப்படின்றத தான் இந்த குறள் அவர் சொல்கிறாரு. இது ஆல்ரெடி நமக்கு குரூப் டூ மாடல் பேப்பரில் கேட்டிருந்த ஒரு குறள். இந்த குறள் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு பள்ளி புத்தகங்கள்லேயே நிறையா கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த குறள்கள் பார்த்தாலே நமக்கு சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இந்த ஆறு டாபிக்ஸே நம்மளால் கவர் பண்ண முடியும். திருக்குறள் மட்டும்தான் ஒரு நல்ல அட்வான்டேஜ் இருக்குது. என்ன? சென்டம் எடுக்கலாம். 200 க்வெஸ்சனில் பொதுத்தமிழில் ஒரு 5-7 குறள், ஜென்ரல் ஸ்டடீஸில் யூனிட் 8 ஒரு 5-7 குறள், மேக்ஸில் சென்டம் அடிக்கலாம். அதுக்கப்புறம் திருக்குறள் எப்படி கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ணலாம். அப்போ அது மேக்ஸுக்கு அடுத்து எதில் சென்டம் எடுக்க முடியும்னா திருக்குறள் நம்மளால் சென்டம் எடுக்க முடியும். அப்படி எடுக்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும்? இங்கே பள்ளி புத்தகங்கள் கொடுத்த எல்லா குறளையும் வார்த்தை வார்த்தையாக அர்த்தங்களை புரிந்து கொண்டோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாகவே டிகோட் பண்ண முடியும். 4 ஆப்ஷன்ஸ் ஏபிசிடின்னு, இந்த 4 ஆப்ஷன்ஸில் எது சரியான ஆப்ஷன் நமக்கு செலக்ட் பண்ண தெரியாதா? தாராளமாக நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். ப்ரிலிம்ஸ்ன்றது ஒரு மிகப்பெரிய கடினமான ஒன்றே கிடையாது. நம்ம கண்ணுமனா இருக்க 4 ஆப்ஷனு வாழ்க்கையே மாற்ற போது இந்த எக்ஸாம் தான், அதை நம்மளால் செலக்ட் பண்ண முடியாதா? தாராளமாக நம்மளால் முடியும். விடாமுயற்சியோடு படிச்சுக்கிட்டே இருக்கணும், விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். மீண்டுமாக மற்ற பதிவில் சந்திப்போம். நன்றி.